காரின் மொத்த பாகமும் கடுமையாக சேதப்பட்டிருக்கும் நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் வாகன ஓட்டி. தேசிய மீட்சிநிலை திட்டத்தின் இறுதி படிநிலைக்குள் நாடு நுழையும்போது அதற்குரிய எஸ்ஓபிகள் மற்றும் தளர்வுகளை செயல்படுத்துவது தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மன்றம் முழுமையாக கலந்தாலோசிக்கும். சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின், நிதியமைச்சர் செனட்டர் தங்குடாத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ், தொடர்பு பல்லூடக அமைச்சர் தன்ஸ்ரி அன்வர் மூசா ஆகியோர் அந்த கலந்துரையாடலில் பங்கெடுப்பர் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஷமுடின் துனுசேன் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடக்க கட்டமாக கெடா லங்காவியில் இம்மாதம் 16 சுற்றுலா துறைகள் மீண்டும் செயல்பட உள்ளன. அந்நடவடிக்கையை ஓர் அளவுகோளாக கொண்டே இதர சுற்றுலா தலங்களை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்பதால் லங்காவில் உள்ள சுற்றுலா சார்ந்த தொழில் துறையினர் நிர்ணயிக்கப்பட்ட எஸ்ஓபிகளை கடைபிடிக்கும்படி மலேசிய சுற்றுலா நிறுவனங்களின் சங்கம் மாட்டா வலியுறுத்தியுள்ளது. கொலலம்பூர் ஜாலனிப்போவில் வேக கட்டுப்பாட்டை இழந்த லாரி சுமார் 7 வாகனங்களை மோதி தள்ளியது. அதில் முதலில் விபத்துக்குள்ளானதாக நம்பப்படும் மஞ்சள் நிற வாகனம் கடுமையாக சேதமடைந்திருந்த நிலையில் பொதுமக்களின் உதவியோடு வாகனம் ஓட்டி அதிலிருந்து வெளியேறினார். இவ்விபத்து தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. 16 குழந்தைக்கு தீப்புண் காயங்கள். தலை, கண், உடல் மற்றும் கால் பகுதிகளில் காயத்தை விளைவிக்கும் அளவுக்கு சித்திரவதைக்குட்படுத்திய 23 வயது மாற்றான் தந்தையும் 17 வயது தாயும் இன்று நெகிரி சம்பிலான் குவலப்பிலா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய அத்தம்பதியரின் வழக்கு மறுசெவி மடுப்பு அக்டோபர் 4 நடைபெறும். அவ்வாடவர் 10,000 ரிங்கிட் பிணை தொகையிலும் சம்பந்தப்பட்ட 15 வயது தாய் 6,000 ரிங்கிட் பிணையிலும் விடுவிக்கப்பட்டனர். கோவிட்-19 தடுப்பூசி குறித்து பொய் தகவலை பரப்பிய இல்லத்தரசிக்கு 12,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 46 வயது தங்குநூர் அஸ்லின் வாக்கம்பாங் தங்கு அசிசான் கடந்த மே 25 தமது ஃபேஸ்புக் சமூக வலைதள பதிவின் மூலம் அக்குற்றத்தை புரிந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். ஏற்கனவே 2 தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அவர் வலைதளவாசிகளின் கருத்துக்களை பெறவே அவ்வாறு பதிவிட்டிருந்ததாக கூறியிருந்தார். பெட்ரோல் நிலையத்தில் நின்று கையேந்த வேண்டிய நிலை. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் காரணமாக வேலை இழந்த இளம் ஆடவரின் இக்கட்டான சூழலது. கட்டிய மனைவிக்கும் 6 கை குழந்தைக்கும் உணவளிக்க வேண்டிய நிலையில் தள்ளாடிய அவருக்கு தற்போது உதவிக்கரம் நீட்டியுள்ளது சிலங்கூர் ஜக்கட் வாரியம். உலகளவில் கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 220.5 கடந்துள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கையோ 4.56 எட்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 400,000 மேற்பட்டோர் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலாங்கூரில் குறையும் கோவிட்-19 தொற்று பரவல். நெகிரி சிமிலான் மற்றும் சிலாங்கூர் PKR-இல் உட்பூசல். 2 பிளந்த வாகனம், நண்பர்கள் இருவர் பலி, ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த ஆடவரின் சடலம். இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்.